வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. நம்முடைய தமிழ ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல்ல 2024 டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுல கணித பகுதியில் 25க்கு 25, அதாவது முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு 60 நாட்கள் இலவச பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்று 4-5 எந்த கொஸ்டின் இதுல பார்க்க போறோம்னா, 23-7-2023 அன்று நடந்த ஜேஎஸ்ஓ, அதாவது இளநிலை அறிவியல் அலுவலர் தேர்வில் கேட்கப்பட்ட அசல் வினாக்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் வரும் கணிதத்திலிருந்து மட்டுமே. ஸோ அந்த கணிதத்தில் 25க்கு 25 அடித்தோம் அப்படின்னா நமக்கு ஜிகே பக்கம் கொஞ்சம் மார்க் நல்லாவே கூடவே வரும். ஓகே, அப்போ கணிதம் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இது வரைக்கும் கணிதம் பற்றி தெரியாதவங்களும் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், 25க்கு அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இந்த 60 நாட்கள் இலவச பேச்சும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியுமா, ஏதாவது சில கொஸ்டின் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பாருங்க, இன்னும் என்ன பண்ணலாம் அந்த கொஸ்டின் பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் எளிமையாகவும் அதே மாதிரி ஃபார்முலா பேஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட உள்ள பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே வாங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க. 3 போக்குவரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே 40 வினாடி, 60 வினாடி, 72 வினாடி என்ற இடைவெளியில் ஒளிர்கின்றன. அவ்விளக்குகள் அனைத்தும் காலை 8 மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும்? இதுதான் இப்போ கொஸ்டின். ஓகே, கொஸ்டினை பார்த்தோன்னே ஸோ நம்மளுடைய நிறைய பேருக்கு என்ன தோணும், இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் போல, ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் போல அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓகேங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணதுன்னா, 3 விளக்குகள் எந்த இடைவெளியில் ஒளிருது? ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 40, இன்னொன்று 60, இன்னொன்று 72. ஸோ அப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எல்சிஎம் கண்டுபிடிக்கும். எல்சிஎம்னாது மீச்சியமாக கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான்ப்பா. இப்போ கண்டுபிடிக்கலாமா? 2 அடிப்போம், நமக்கு அதானே ஈஸி. அடித்த எவ்வளோ வரும்? 20, 30, 36. அடுத்து என்ன பண்ணலாம், திருமண்டாலே கூட அடிக்கும், 10, 15, 18. அடுத்து என்ன பண்ணலாம், 5 அடிப்போம், 2, 10, 3, 5, 18 அடிக்க முடியும். அடுத்து 3 அடிக்கலாம், 2, 1, 3, 3, இங்கே 6, 3, 18. அடுத்து என்ன பண்ணலாம், 2 அடித்தா இங்கே எவ்வளோ ஒரு 1, 1, 3. ஓகேவா? ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் பெருக்கணும். ஓகே, அப்போ 2, 2, 4, 4, 5, 20, 20, 3, 60, 62, 120, 120 × 3 எவ்வளோ வரும், 360. அப்போ 360 என்னது? வினாடி. ஏன்னா இங்கே அனைத்து வினாடி தானே கொடுத்துருவாங்க, இப்போ வரக்கூடிய ஆன்சருக்கு என்னது? வினாடி தான். அப்போ வினாடி என்ன பண்ண போகிறோம், நிமிடமாக மாற்றலாம். எப்படி சார் நிமிடம் மாற்றுறது? ஸோ 360 வினாடியை 60 டிவைட் பண்ணால் எனக்கு நிமிடம் கிடச்சிடும். ஓகே, அப்போ 360 டிவைட் பண்ணக்கு என்ன கிடச்சிரும்? நிமிடம் கிடைக்கும். ஓகேங்களா? படித்தவ்வளோ வரும், 1 60 60, 6 60 360. அப்போ எவ்வளோ? 6 நிமிடம். எனக்கு ஃபஸ்ட் என்னது, 8 மணிக்கு 1:30 ஒளிந்திருக்கான். அப்போ 8லேருந்து என்ன பண்ணும், 6 நிமிடங்களை கூட்டணும். அப்போ 8லேருந்து 6 கூட்டணும் அப்படின்னா 8:06 AM. ஓகேவா? 8:06. நீங்கள் வாட்டி 8:06 போட்டுறீங்க, தப்பாயிடும். 8:06 நீங்கள் 8:06 கொடுத்தா என்ன அர்த்தம்னா, கிட்டத்தட்ட அது 9 மணின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? 9 மணின்னு அர்த்தம். 8:06 தான் எனக்கு சரியான ஆப்ஷன். அது ஆப்ஷன் சி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினை பாருங்க. ஒரு தண்ணீர் தொட்டியின் கொள்ளளவு 50 லிட்டர், தற்போது அதில் 30% தண்ணீர் நிரம்பியுள்ளது எனில் அதில் 50% தண்ணீர் நிறைய இன்னும் எத்தனை லிட்டர் தேவை? ஆக்சுவலாக மொத்தம் அந்த தண்ணி தொட்டி கொள்ளளவு எவ்வளோ? 50 லிட்டர் தான். அதில் இப்போ எவ்வளோ நிரம்பியிருக்கு? 30% நிரம்பியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாங்க, 50% எனக்கு நிரம்புன்னு சொல்கிறாங்க. அதாவது 30லேருந்து 20 கூட்டினால போது எனக்கு 50% வந்துருமா? அப்போ அது இன்னும் 50% நிறைய எத்தனை லிட்டர் தேவை கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ கூடுது? 20% தான் எனக்கு இன்னும் தண்ணி நிறையணும். ஏன்னா 30% நிரம்பிருச்சுல. அப்போ 50 30% எவ்வளோ வரும்? 20%. அப்போ 20% 50 லிட்டர் எனக்கு எவ்வளோ வரும் பார்க்கும். அப்போ 20% என்ன பண்ணுவோம், 20/100 × 50. ஓகேவா?
ஓர் 50 50, 2 50 100, ஓர் 2 2 பைத் 2 20. ஆன்சர் எவ்வளோ? 10. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 10 லிட்டர். ஓகேங்களா? அப்போ 30% 20% கூட்டினாலே போதும் எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 50% எனக்கு வந்துடும். அப்போ 20% எவ்வளோ தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ 20% எனக்கு எவ்வளோ வரும்? 50 லிட்டரில் 10 லிட்டர். அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், a = 1, b = 2, c = 3, z = 26. ஸோ அதாவது ஏபிசியில் உள்ள நம்பருக்கு என்ன பண்ணுறாங்க? a = 1, b = 2, c = 3, z = 26, இந்த மாதிரி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? மீ போவா, என்னது ஐ எக்ஸு கண்டுபிடிங்க. மீ சீமா, சி பிக்கு கண்டுபிடிங்க கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டு மீ பேவா, ஐ எக்ஸா, ஐன்னு நினைக்க எவ்வளோ? 9. எக்ஸ்னு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா? 24. இஷ்டு டபுள் இஷ்டு. மீ சீமா, சி நினைக்க எவ்வளோ? 3. பி நினைக்க எவ்வளோ வரும்? 16. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணும், 9 = 24 என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பேவா கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்கும் 9, 24. ஓகே, எதால் டிவைட் பண்ணலாம்? 3 ஆல் டிவைட் பண்ணலாம். எவ்வளோ வரும்? 3 3 9, 8 3 24. இப்போ 3 8 அடிக்க முடியுமா? அடிக்கவே முடியாது. அப்போ விட்டுருங்க. அப்போ மீ பேவா மதிப்பு எனக்கு எவ்வளோ? 3. ஓகே, மீ பேவா மதிப்பு எவ்வளோ? 3 இஷ்டு. இப்போ மீச்சியமாக கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கணும்? 3க்கும் 16க்கும் கண்டுபிடிக்கணும். இப்போ 3 16. இப்போ 3 அடித்தா 16 அடிப்படாது, 16 அடிப்பட்டால் 3 அடிப்படாது. அப்போ என்ன பண்ண முடியும்? டேரெக்டாக பெருக்க வேண்டியதான். அப்போ பெருக்க எவ்வளோ வரும்? 3 18 இருக்குன்னா 48. அப்போ 3 = 48. இதை அடிக்க முடியுமா பார்க்கணும். அடிக்கலாமா? 1 3 3 16 3 48. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 1:16. ஆப்ஷன் சி, அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, ஐனா 9, எக்ஸ்னா 24, சீனா 3, பீனா 16. இதை முன்னாடியே சொல்லிப்போம், ரீசனிங் வரும்போது ஒவ்வொரு எழுத்துக்கும் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணும், நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். உட்காந்து ஏபிஎஸ் எழுதிட்டு ஐனா எத்தனை இடத்து வரும், எக்ஸ்னு எவ்வளோ வரும், பீனு எவ்வளோன்னு பார்த்துட்டு இருந்தோமா டைம் வேஸ்ட். ஓகேங்களா? ஏபிசிடினா ஏனா 1, பீனா 2, எம்னா 13, ஓனா 15, டீனா 20. ஓகேவா? ஈனா 5. சரி, எப்படி கேட்டாலும் என்ன பண்ணுவோம், ஆன்சர் பண்ணுற மாதிரி ரெடியாக இருக்கணும். ஏன்னா அப்போ ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா ஏபிஎஸ் எழுதி கீழ் நம்பர்ஸை போட்டு அதுக்கப்புறம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டினை பாருங்கள், 2 3 5 6 என்ற கூட்டத்தோட வரிசையின் 21வது உறுப்பு எனக்கு என்ன கேட்குறாங்க. ஓகே, கண்டுபிடிக்கலாமா? ஓகே, முதல் உறுப்பு எனக்கு என்னது? 2. அப்போ 2+. ஓகே, நீங்கள் எத்தனை உறுப்பு கேட்குறாங்க? 21வது உறுப்பு கேட்குறாங்களா? அப்போ 21வது உறுப்பு கேட்டாங்கன்னா 1 கழிச்சுக்கணும். எவ்வளோ வரும்? 20. 8. அடுத்து எனக்கு எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது? 2 லிருந்து 1 கூட்டினா 3, 3 லிருந்து 1 கூட்டினா 5, 5 லிருந்து 1 கூட்டினா 6. அப்போ எவ்வளோ கூடுது? 1 தானே கூடுது. அப்போ 1 என்ன வச்சுக்கலாம்? 1.5. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், முதல் நம்பரை எழுதிக்கிட்டோம். அப்போ 2+. இங்கே எத்தனை உறுப்பு சொல்கிறாங்களோ 1 கழிச்சுக்கணும். அப்போ 20. இன்ட்டு எவ்வளோ கூட்டிகிட்டே போகுது? 1.5 கூடுது. அப்போ என்ன பண்ணும்? 1.5. ஓகே, இப்போ என்ன பண்ணும், ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். ஏன்னா பெருக்கிட்டு தானே கூட்ட முடியும். அப்போ 20 × 1.5 எவ்வளோ வரும்? 30. முன்னாடி ஒரு 2. அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும்? 32. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து கூட்டத்தோட வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்கிறது. ஃபார்மை என்ன வரும் பார்த்தீங்கன்னா, TN = A + N-1 × D. ஓகேவா? ஸோ ஃபார்மா கொஸ்டின்ஸ் கேட்டாலும் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த மெத்தட் படி என்ன பண்ணலாமா, ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ மொதல் நம்பரை ப்ளஸ் பண்ணணும், உறுப்பு போடணும், என்ன பண்ணணும், 1 கழிச்சிட்டு பெருக்கல் போடணும், எவ்வளோ கூடுதோ அதை என்ன பண்ணணும், பின்னாடி போட்டுக்கணும், அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். திரும்ப ஒரு கொஸ்டின் பாருங்கள், ஒரு கூட்டத்தொடர் வரிசையின் என்னாவது உறுப்பு 4N-3 எனில் அதன் முதல் 28 உறுப்புகளின் கூடுதல் காண்க. ஓகே, இங்கே என்னாவது உறுப்பு தான் கொடுத்துருக்காங்க, முதல் 28 உறுப்போட கூடுதல் கேட்குறாங்க. ஓகே, எனக்கு கூடுதல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கூடுதல் கண்டுபிடி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா N/2 A+L, N/2 A+L. அப்போ ஏனா முதல் நம்பர், அப்போ முதல் நம்பர் இருக்கா? இல்லை, கண்டுபிடிக்கணும். எல்னா லாஸ்ட் நம்பர் இருக்கா? இல்லை, அதையும் கண்டுபிடிக்கணும். என்ன நினைக்க எவ்வளோ மொத்த உறுப்புகள், எனக்கு மொத்த உறுப்பு எவ்வளோன்னு தெரியும், 28 என்கிட்ட இருக்குது. ஏன்னா 28 உறுப்பு தானே கேட்குறாங்க. அப்போ என்னுடைய மதிப்பு எவ்வளோ? 28. அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஏவோட மதிப்பும் என்னோட மதிப்பும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வரிசையை எழுதிடும், கூட்டத்தோட வரிசையை உருவாக்குவோம். ஓகேவா? இந்த 4N-3
ஃபோர் என் மைனஸ் த்ரீலேருந்து. இப்போ எண்ணுக்கு மதிப்பு ஒன்றுன்னு வச்சுக்கோம், என்ன வரும்? ஒன்று போட நாலு இன்ட்டு ஒன்று எவ்வளோ? நாலு, மைனஸ் மூணு போச்சுன்னா ஒன்று. அடுத்து எண்ணுக்கு ரெண்டு போட்டோம்னா நாலு ரெண்டா எட்டு, எட்டில் மூணு போச்சுன்னா அஞ்சு. அடுத்து எண்ணுக்கு மூணு போட்டோம்னா நான் மூணா பன்னெண்டு, பன்னெண்டில் மூணு போச்சுன்னா ஒன்பது. ஓகே, இதே மாதிரி போயிட்டு இருக்கும். அப்போ முதல் உறுப்பு எனக்கு என்னது? ஒன்று. ஓகே, அப்போ இருபத்தெட்டாம் உறுப்பு எனக்கு என்ன வரும் பார்க்கணும். இருபத்தெட்டாம் உறுப்பு எப்படி கண்டுபிடிப்போம்? இருபத்தெட்டுக்கு அப்ளை பண்ணாலும் போதில்ல, அப்போ என்னோட மதிப்பு இருபத்தெட்டுன்னு வச்சுக்கோங்க. அப்போ எவ்வளோ வரும்? நாலு இன்ட்டு இருபத்தி எட்டு எவ்வளோ வரும்? ரெண்டு இருபத்தெட்டா ஐம்பத்தி ஆறு, அப்போ நூற்றி பன்னெண்டு வரும். நூற்றி பன்னெண்டு மூணு போச்சுன்னா நூற்றி ஒன்பது. அப்போ இது எனக்கு என்னது? எல் மதிப்பு. ஓகே, ஏ மதிப்பு ஒன்று, எல் மதிப்பு எவ்வளோ? நூற்றி ஒன்பது. இப்போ இங்கே அப்படியே அப்ளை பண்ணிடலாம். அப்போ என் மதிப்பு எனக்கு எவ்வளோ? இருபத்தி எட்டு வகுத்தல் இரண்டு. ஏ மதிப்பு ஒன்று, எல் மதிப்பு எவ்வளோ? நூற்றி ஒன்பது. அப்போ இங்கே அடித்த எவ்வளோ வரும்? பதினாலு இன்ட்டு ரெண்டையும் கூட்டணும்னா நூற்றி பத்து. இப்போ பதினாலு இன்ட்டு நூற்றி பத்து பிறகு எவ்வளோ வரும்? ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பது. ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ கூட்டுத்தொடரில் கூடுதல் கண்டுபிடிக்கணும் ஃபார்முலா அது என் பை டூ ஏ ப்ளஸ் எல். ஏன் ஃபார்முலா ஒவ்வொன்றையும் சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்முலாவும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் அனைத்துமே ஷார்ட்கட்டை பார்த்துட்டு போகிறது டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு அவ்வளோ யூஸ் கிடையாது. சில கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ணவே முடியாது. ஓகே, நம்ம ரெண்டு பக்கமே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தயாராகி போனால் தான் முழு மதிப்பெண் எடுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். நண்பகல் பன்னெண்டு மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட பதினெட்டு டிகிரி அதிகம், பதினெட்டு டிகிரி செல்சியஸ் அதிகம். வெப்பநிலை மணிக்கு மூணு டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை பூஜ்ஜியத்தை விட பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்? ஓகே, இப்போ பாருங்கள், பன்னெண்டு மணி, நண்பகல் பன்னெண்டு மணி வச்சுக்குவோம். நண்பகல் பன்னெண்டு மணி எப்படி இருக்குமா? பதினெட்டு டிகிரி செல்சியஸ் விட அதிகம். அப்போ என்ன பண்ணலாம்? ப்ளஸ் பதினெட்டு டிகிரின்னு வச்சுக்கலாம். அடுத்து ஒவ்வொரு மணி நேரம் எனக்கு என்னது? மூணு டிகிரி செல்சியஸ் குறைஞ்சிட்டே போகுது. அடுத்து என்ன சொல்கிறாங்க? இப்போ மைனஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் எப்போ வரும்? அதாவது பூஜ்ஜியத்தை விட பன்னெண்டு டிகிரி செல்சியஸ் குறைவாக இருக்கும்னு என்ன அர்த்தம்? மைனஸ் பன்னெண்டு டிகிரி செல்சியஸ். அப்போ பதினெட்டு டிகிரிலேருந்து ப்ளஸ் பதினெட்டு டிகிரிலேருந்து மைனஸ் பன்னெண்டு டிகிரி வர எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எவ்வளோ நேரம் ஆகும்? ஏன்னா ப்ளஸ் பதினெட்டுலேருந்து ஜீரோ வரைக்கும் வர பதினெட்டு, ஜீரோலேருந்து பன்னெண்டு வரைக்கும் போக ஒரு பன்னெண்டு, மொத்தம் கூட்டம் எனக்கு எவ்வளோ வரும்? முப்பது வரும். ஓகேவா? எனக்கு ஒவ்வொன்றும் எனக்கு எவ்வளோ ஆகுது? மூணு தானே குறையுது. அப்போ முப்பது மூணு ஊற்றோம்னா பத்து. அப்போ எவ்வளோ நேரம் ஆகும்? பத்து மணி நேரம் எனக்கு ஆகும். அப்போ நண்பகல் பன்னெண்டு மணி அப்படின்னா அதோட பத்து மணி நேரத்துக்கு கூட்டுங்க, அப்போ எவ்வளோ வரும்? பிற்பகல் பத்து மணி. என்னது? பிற்பகல் பத்து மணி. ஆன்சர் என்னது? லாஸ்ட் ஆன்சர் பிஎம்னு சொல்லுவோம், இல்லைன்னா பிற்பகல். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒன்றுமே பண்ணலை, இது ப்ளஸ் பதினெட்டு, இது மைனஸ் பன்னெண்டு. அப்போ ரெண்டுமே கூட்டிக்கங்க. ஏன்னா பதினெட்டுலேருந்து மைனஸ் பன்னெண்டு வரைக்கும் போதில், அப்போ பதினெட்டுலேருந்து ஜீரோ ஒரு பதினெட்டு, ஜீரோலேருந்து பன்னெண்டு போக ஒரு பன்னெண்டு. ஓகே, மொத்தம் எவ்வளோ வரும்? முப்பது டிகிரி. இப்போ முப்பது டிகிரி ஆயிடுச்சுல, அப்போ முப்பது டிகிரி டிவைட் பை மூணு. ஏன் மூணு? மூணு டிகிரி தான் எனக்கு குறைஞ்சிட்டே வராங்க, மூணால் ஒர்க்கணும். அப்போ எவ்வளோ வருது? பத்து வரும். அப்போ பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரத்துக்கு எவ்வளோ வரும்? பிற்பகல் பத்து மணி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். ஹைட் என்ற சொல்லின் கீழ்ப்பகுதியில் ஆடிய வைத்தால் கிடைக்கும் சொல்லின் வடிவம் என்னது? இப்போ ஹைடுன்னு இருக்கு, என்ன பண்ண சொல்கிறாங்க? கீழே ஆடிய வைக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, கீழே ஆடிய வைக்கணும்னு சொன்னாங்கன்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நீர் பிம்பம் கண்டுபிடிக்கணும். கீழே ஆடிய வைக்கணும்னு சொன்னால் பண்ணும், நீர் பிம்பம் கண்டுபிடிக்கணும். அதாவது வலது அல்லது இடதுன்னு சொன்னாங்கன்னா கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிப்பீங்க. ஓகேவா? வலது பக்கம் வைக்கிறாங்க, இடது பக்கமும் வைக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும்? கண்ணாடி பிம்பம் கண்டுபிடிக்கணும். கீழே வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க, என்ன பண்ணணும்? நீர் பிம்பம் தான் கண்டுபிடிக்கணும். நீர் பிம்பம் எனக்கு எப்படி வரும்? தலைகீழ் வடிவம். நீர் பிம்பம் எப்படி விழுகும்? தலைகீழாக விழுகும். மேலே உள்ளது கீழே, கீழே உள்ளது மேலே, அந்த மாதிரி விழுகும். ஓகே, இதே கண்ணாடி பிம்பம் எப்படி வரும்? வலது இடதா மாறும். வலது வந்து இடது மாதிரி தெரியும், இடது வந்து வலது மாதிரி தெரியும். ஓகே, இது வந்து கண்ணாடி பிம்பம். நீர் பிம்பம்னா தலைகீழ் பிம்பம். ஓகேங்களா? இப்போ என்ன தலைகள் எழுதலாமா? ஸோ இது எழுத உங்களுக்கு என்னதான் வரும் பார்த்தீங்கன்னா, அதே தான் வரும். எதுவுமே எனக்கு மாறாது. ஹைடுங்கிறது மாறவே மாறாது, கண்ணாடி கீழே வச்சாலும் மாறாது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ஹைடு இந்த வார்த்தை என்னது? கண்ணாடி அடியில் வைக்கும் என்ன ஆகுது?
தலைகீழா நம்ம பார்ப்போம், பாகமனாவது மாறவே மாறாது. ஓகேங்களா? சப் புரிஞ்சு. அப்ப நீர் பிம்புனா தலைகீழ், கண்ணாடி பிம்புனா வலது கிட்டது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் க்வெஸ்டின், ஒரு வேலையை ஏ மற்றும் பி இருவரும் ரூபாய் 1200க்கு செய்து முடிக்கி எண்ணினர். அவ்வேலையை ஏ மட்டும் தனியாக 8 நாட்களிலும் பி மட்டும் தனியாக 6 நாட்களிலும் செய்து முடிப்பர். தற்போது அவ்வேலையை ஏ மற்றும் பி இருவரும் சி என்பவருடன் இணைந்து 3 நாட்களில் செய்து முடித்தனர் எனில் சி என்பவருக்கு கிடைக்கும் கூலித்தொகை எவ்வளவு? ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ரெண்டு பேர் தான் அந்த வேலை செய்யணும்னு ஒத்துக்கிறாங்க. பட் என்ன பண்ணுறாங்க, சிஎம்ஏ அந்த வேலை செய்ய கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணும், அப்போ அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணணும், 1200 ரூபாயிலேருந்து ஒரு அமௌண்ட்டை சிக்கு கொடுத்து தான் ஆகணும். அப்போ அதைத்தான் கேட்குறாங்க, அப்போ சிக்கு கிடைக்கக்கூடிய தொகை எனக்கு எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வேலை ஏ மட்டும் 8 நாள் வேலை பார்த்தா 1200 கொடுப்பாங்க, பி மட்டும் 6 நாள் வேலை பார்த்தானா 1200 கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தாலும் 1200 கொடுப்பாங்க, பிரிச்சுக்குவாங்க. பட் நீங்கள் என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஏ பி இருபோர் என்ன பண்ணுறாங்க, சிஏ வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அந்த வேலையை முடிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேர் என்ன பண்ணணும், சிக்கும் தொகையை கொடுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், அப்போ சி வந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிப்பேன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கும். ஓகே பாருங்க, 3 பேர் சேர்ந்து, ஏ பி சி 3 பேர் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க, 3 நாளில் முடிக்கிறாங்க. ஏன்னா ஏபி இருவரும் சிஎன் மூலம் இணைந்து என்ன பண்ணுறாங்க, 3 நாள் முடிக்கிறாங்க. அப்போ ஏபிசி தவிர 3 நாள். அப்போ ஏ எத்தனை நாள், 8 நாள். பி எத்தனை நாள் முடிக்கிறாரு, 6 நாள். அப்போ சி எத்தனை நாள் முடிப்பார்? ஓகேவா? அப்போ ஏபிசியில் இருந்து ஏவையும் பியும் கழிச்சு எனக்கு கிடைக்கும், சி கிடைச்சிடும்ல, அவ்வளோதான்ப்பா. ஓகே, இதனால் நம்மனா 3 நம்பர் இருக்கா, அப்போ இது வந்து 3 எண்கள் மெத்தட்னு சொல்லுவோம். 3 எண்கள் மெத்தட், 3 எண்கள் வந்து என்ன பண்ணால், இந்த 3 நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும். 3, 8, 6 இதுக்கு எல்சியம் எவ்வளோ வரும், 24. இப்போ ஏபிசி வந்து 3ஆ, இங்கே எவ்வளோ இருக்குது, 24 இருக்குது. அப்போ 3ஓட எதை பெருக்கு 24 வரும், 8 பெருக்குனா 24. அடுத்து 8லேருந்து எதை பெருக்கு 24, 3 பெருக்குனா 24. அடுத்து 6லேருந்து எதை பெருக்கு 24, 4 பெருக்குனா 24. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஏபிசியிலிருந்து ஏவும் பியும் கழிக்க போகிறோமா, அப்போ இது ஏபிசி, ஏவும் பியும் கழிக்கிறோம். ஓகேவா? ஏபிசியிலிருந்து ஏ பியை கழிக்கிறோம். அப்போ எனக்கு என்ன ஆன்சர் வரும், 24. அப்போ சி வந்து எத்தனை நாள் பார்க்குறாரு, 24 நாளில் வேலையை முடிச்சுருவார். ஓகேவா? அப்போ ஏ வந்து 8 நாள், பி வந்து 6 நாள், சி வந்து என்ன பண்ணுறாரு, 24 நாளில் ஒரு வேலையை முடிப்பார். ஓகே, சிக்கு கொடுக்கக்கூடிய தொகை தான் கேட்குறேன். அப்போ தொகை கேட்டாங்கன்னா, இந்த 3 பேர் கூடிய பங்குகள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஏ வந்து எனக்கு எவ்வளோ, 8. பி வந்து எனக்கு எவ்வளோ, 6. சி வந்து எனக்கு எவ்வளோ, 24. இப்போ கண்டுபிடிச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா நாட்கள், என்னது நாட்கள் தான் எனக்கு இது. இப்போ இவங்களுக்கு பங்கு கண்டுபிடிக்கணும், அமௌண்ட்டு தொகை கேட்கும்போது என்ன பண்ணணும், பங்கு கண்டுபிடிப்போம். சரி, எப்படி சார் பங்கு கண்டுபிடிக்குதுன்னா, ஸோ ஒன்றுமே இல்லை, இந்த 3 நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிங்க. 8, 6, 24 எல்சியமில் வரும், 24 வருமா? ஓகே, இப்போ இந்த 24 வச்சு 8 வருங்க, 24 பை 8 அடித்தால் வரும், 3 இஷ்டு. 24 வகுத்தல் 6 எவ்வளோ வரும், 4 இஷ்டு. 24 வகுத்தல் 24 வரும், 1, அவ்வளோதான்ப்பா. அப்போ பங்கு எனக்கு கிடைச்சிச்சு எவ்வளோ வரும், 3:4:1. ஓகேங்களா? இப்போ தான் என்ன பண்ண போகிறோம், சி என்பது கிடைக்கக்கூடிய தொகையை பார்க்க போகிறோம். அப்போ சியோட பங்கு எனக்கு எவ்வளோ, 1. சிக்கு கிடைக்கக்கூடிய தொகையை கண்டுபிடிக்க போகிறோம். சியோட பங்கு எனக்கு எவ்வளோ, 1 வகுத்தல் மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ, 8 × 1200. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாமா, 1×8 = 12, 1×8 மீதி 4×40 = 5×40 பின்னாடி புரிஞ்சுக்கணும். அப்போ சி கிடைக்க வேண்டிய தொகை எனக்கு எவ்வளோ, 150. அப்போ சி கிடைக்க வேண்டிய தொகை எனக்கு எவ்வளோ, 150. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணோம், சி எவ்வளோ நாளில் ஒரு வேலையை முடிப்பாருன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ அனைவருக்குமே எனக்கு நாட்கள் கிடைச்சிருச்சு. அப்போ 4 எவ்வளோ வருது, ஏ 8, பி 6, சி 24. அடுத்து என்ன பண்ணுறோம், நாட்களை பங்குகளாக மாற்றணும். நாட்களை பங்குகளை எப்படி மாற்றுறதுன்னா, ஸோ அந்த நாட்கள் 3 நம்பர் இருக்கும்ல, அதுக்கு எல்சியம் கண்டுபிடிங்க. ஸோ இங்கே எத்தனை நம்பர் இருந்தாலும் பரவாயில்ல, எல்சியம் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். அப்போ எல்சியம் கண்டுபிடிச்சு என்ன பண்ணுறோம், ஸோ ஒவ்வொரு அந்த நாட்களையும் வகுக்கிறோம். அப்போ 24 வகுத்தல் 8 = 3, 24 வகுத்தல் 6 = 4, 24 வகுத்தல் 24 = 1. அப்போ 3 பேருக்குமே பங்குகள் கிடைச்சிருச்சு. அப்போ பங்கு கிடைச்சா தொகை ஈஸியாக மாற்றிக்கலாம்.
ஏன்னா நாட்களை வச்சு தொகை பிரிக்க முடியாது, பங்குகளை வச்சு தான் தொகை பிரிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ சி கிடைக்கக்கூடிய தொகை எவ்வளோ? சியோட பங்கு எவ்வளோ? ஒன்று. மொத்த பங்கு எவ்வளோ? 8 × 1200. அடிச்சல் வரும் 150 ரூபா. நெக்ஸ்ட் கொஸ்டின், 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார்கள் எனில் 9 ஆண்களும் 12 பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள்? ஓகே, என்ன பண்ண போனா பெண்களை வச்சு நான் ஆன்சர் பண்ண போறேன். ஓகே, பிளஸ் என்னது, 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள் தானே, அப்ப பெண்கள் நாட்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, 8 பெண்கள் சேர்ந்து ஒருவேளை என்ன பண்றாங்க, 10 நாள் முடிக்கிறாங்களா? 8 பெண்கள் சேர்ந்து ஒருவேளை என்ன பண்றாங்க, 12 நாள்ல முடிக்கிறாங்க. அப்ப அடுத்து இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா 9 ஆண்களும் 12 பெண்களும் இருக்காங்க. அப்ப என்ன பண்ண போனா இந்த 9 ஆண்களுக்கு பதில பெண்களை வேலைக்கு வைக்க போறேன். அப்போ ஒரு ஆண் எத்தனை பெண்ணுக்கு நிகரா வேலை பார்க்கறேன் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அதை பாருங்க, 6 ஆண்கள் அல்லது 8 பெண்களா, ரெண்டுமே எனக்கு சமம் தானே. அப்போ 6 ஆண்கள் அல்லது 8 பெண்கள், அப்போ 6 ஆண்கள்னாலும் 8 பெண்கள் எனக்கு ஒன்று தான். அப்போ 6 ஆனது 8 பெண்ணுக்கு சமம். அப்போ ஒரு ஆண் எனக்கு எத்தனை பெண்ணுக்கு சமம், 8/6 பெண்ணுக்கு சமம். ஓகேவா? அவ்வளோதான். இதை அப்படியே வச்சுங்க, எதையுமே அடிக்காதீங்க. 6 ஆண் 8 பெண்ணுக்கு சமம் அப்படின்னா ஒரு ஆணுக்கு என்னது, 8/6 பெண்ணுக்கு சமம். அப்ப ஆண்கள் பதில் என்ன பண்ணலாம், 8/6 பெண்களை வேலைக்கு வைக்கலாம். இப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எவ்வளவு இருக்கு, 9 ஆண்கள், 9 ஆண்கள் மற்றும் 12 பெண்கள். அப்ப என்ன பண்ணலாம், ஒரு ஆணுக்கு எத்தனை பண்ணலாம், 8/6 பெண்ணை வேலைக்கு வைக்கலாமா? அப்போ 9 × 8/6 பெண்கள் பிளஸ் 12 பெண்கள். ஓகே, இப்ப அடிங்க, 2 × 3 = 9, 1 × 2 = 4 = 8. அப்போ முன்னாங்க 12, இங்கே ஒரு 12, எவ்வளோ வந்துச்சு, 24 பெண்கள். ஓகேங்களா? ஏன்னா ஒரு ஆண் 8/6 பெண்ணுக்கு சமம். அப்போ என்ன பண்ணுறோம், இந்த 9 ஆண்கள் பதில பெண்களை வேலைக்கு வைக்கிறோம். அப்போ ஒரு ஆணு பதில எத்தனை பெண்களை வேலைக்கு வைக்கணும், 8/6 பெண்களை வேலைக்கு வைக்கணும். அப்போ 8/6. ஸோ அடுத்து மொத்தம் எனக்கு எவ்வளோ, 12, இங்கே ஒரு 12, மொத்தம் எவ்வளோ, 24 பெண்கள். அப்போ இந்த 24 பெண்கள் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகேவா? ஃபஸ்ட்டு 8 பெண்கள் சேர்ந்து 12 நாள் முடிக்கிறாங்க. அப்போ 24 பெண்கள் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? ஸோ என்னது, ஆட்கள் நாட்கள் வந்தாலே எதிர்மறல் தான், அப்படியே அடிக்க வேண்டியதான். ஸோ 1 × 12 = 12, 2 × 12 = 24, 1 × 2 = 4 × 8. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 4. ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? சிலதே பார்த்தீங்க, 6 இருக்கா கீழே, அப்படி போகிற 8/6, இங்கே 8/6. ஸோ இப்படி போட்டு நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு எதுவுமே நம்ம புரிதலுக்காக தான் இங்கே ஒவ்வொன்றும் டீட்டெயிலாக சொல்கிறோம். நீங்கள் அங்கேயே என்ன பண்ண, கொஸ்டினை வச்சு ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்த கொஸ்டினை பாருங்கள், 8 சென்டிமீட்டர் ஆரம் உள்ள ஒரு திண்ம கோலம் அதே ஆரம் உள்ள ஒரு கூம்பாக மாற்றப்படுகிறது எனில் கூம்பின் உயரம் என்ன? ஸோ என்ன பண்ணுறாங்க, ஒரு கோலத்தை கூம்பாக மாற்றுறாங்க. அப்போ கோலம்னாலும் கூம்புனாலும் என்னது, ஒன்று தான். ஏன்னா கோலத்தை வச்சா கூம்பு கொண்டு வராங்க. அப்ப கோலத்தின் கன அளவு, கோலத்தின் கன அளவு வச்சு என்ன பண்றாங்க, கூம்பின் கன அளவு எனக்கு வருது. அப்ப ரெண்டுமே எனக்கு என்னது, சம்பந்தம். ஏன்னா கோலத்தை வச்சுதான் கூம்பு வருது. ஓகேவா? அப்ப கூம்பு வச்சு கோலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல, அப்ப ரெண்டுமே எனக்கு என்னது, சம்பந்தம். அப்ப கோலத்தின் கன என்ன வரும், 4/3/r³, கூம்பின் கன அளவு 1/3/r² ஹெச். சோ என்ன சொல்றாங்க, இரண்டுக்குமே பாத்தீங்கன்னா அதே ஆரம் தான், ஒரே ஆரம் தான். ஆரத்தோட மதிப்பு எனக்கு என்னது, எக்ஸ். அப்போ எக்ஸ் அப்ளை பண்ணலாமா? இப்போ 4/3/x³, இங்கே 1/3/x²h. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், பொதுவாக உள்ளதில் அடிச்சிடலாம். ஓகேவா? கீழே இங்கே 3, கீழே இங்கேயும் 3 அடிச்சிடலாம். ஓகே, இங்கேயும் பை, இங்கேயும் பை. அடுத்து இங்கே x², இப்போ இங்கே x² அடிச்ச மீது என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ எக்ஸ் இங்கே ஒரு 4, எப்போ எவ்வளோ வரும், 4x. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குது, ஹச். அப்போ ஹச் என்னது, உயரம் தானே, இது கூம்போட உயரம் தானே. அப்போ கூம்பின் உயரம் எனக்கு எவ்வளோ வருது, 4x சென்டிமீட்டர். ஆன்சர்னாது சி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ அளவியலை பொறுத்த அளவுக்கு ஃபார்முலா நல்லா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம், அப்போ கஷ்டமே கிடையாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின், 1 சென்டிமீட்டர் ஆரமும் 5 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட ஒரு மர உருளையிலிருந்து அதிகபட்ச கன அளவு கொண்ட கோலம் வெட்டி எடுக்கப்படுகிறது எனில் அதன் கன அளவு காண்க. கோலம் தானே வெட்டி எடுக்கிறாங்க, அப்போ எதோட கனவு கண்டுபிடிக்கணும், கோலத்தோட கனவு தான் கண்டுபிடிக்கும். கோலத்தின் கனவு ஃபார்முலாது 4/3/r³. ஓகேங்களா? 4/3/r³.
அப்ப இங்க ஆரத்தின் மதிப்பு ஒன்று போட்டா போதுமா? அப்ப 4/3 பை ஆரத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? ஒன்று தானே. அப்போ 1³, அப்போ 1³ பண்ணலாம், 1 தான் வரப்போகுது. அப்போ ஆன்சர் எனக்கு எவ்வளோ வரும்? 4/3 பை. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 4/3 பை. முடிஞ்சு போச்சு. ஏன் பைக்கு மதிப்பு அப்ளை பண்ண எனக்கு ஆப்ஷன் பூரா பைக் இருந்துச்சுல, ஆனால் நான் என்ன பண்ணல, பைக்கோட மதிப்பு அப்ளை பண்ணல, அவ்வளோதான். ஓகேங்களா, ஈஸியாக முடிஞ்சுக்கணும். ஆரத்துக்கு மதிப்பு அப்ளை பண்ணி முடிஞ்சு போதுங்க. இது எப்படி கேட்கலாம், 1 சென்டிமீட்டர் ஆரம்பம் கோலத்தின் கனவுன்னு கேட்கணும், பட் எப்படி கொஸ்டின் பாருங்க. ஸோ அவங்க என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல, என்ன கேட்டுக்கான் கோலத்தின் கனவுல கேட்குறான். அப்போ கோலத்தின் என்ன ஃபார்முலா? 4/3 பையா இருக்கும். அப்போ 6 மதிப்பு இருந்தால் போதும் ஆன்சர் பண்ணி, 6 மதிப்புன்னு ஆன்சர் பண்ணிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஒரு செங்கோண முக்கோணத்தின் ஒரு பக்கம் மற்றதன் இரு மடங்கிற்கு சமம் மற்றும் கர்ணத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் எனில் முக்கோணத்தின் பரப்பளவு காண்க. ஓகேவா? ஓகே, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கேட்குறாங்க. ஓகே, இது செங்கோண முக்கோணம். ஓகேங்களா, கீழே உள்ளது என்னது அடிப்பக்கம், இங்கிட்டு உள்ளது என்னது உயரம், இங்கிட்டு உள்ளது கர்ணம் சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அடிப்பக்கம் உயரம் இது கர்ணம். ஓகே, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா அரை இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அரை இன்ட்டு அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். அப்போ அடிப்பக்கம் உயரம் என்ன தெரிஞ்சது, என்ன பண்ண முடியும், ஆன்சர் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல. பட் எதோட மதிப்பு கொடுத்துருக்காங்க, கர்ணத்தின் அளவு கொடுக்குங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10. கர்ணத்தின் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 10. ஓகே, இங்கே அடிப்பக்கம் உயரம் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பக்கம் எப்படி இருக்குமா, மற்றதன் இரு மடங்கிற்கு சமம். ஓகேங்களா, ஸோ அப்போ என்ன வச்சுக்கலான்னா, இப்போ அடிப்பக்கம் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உயரம் எனக்கு எவ்வளோ வரும்? 2x. ஓகேவா, இல்லை இது எக்ஸ்ன்னு வச்சுன்னா இது எவ்வளோ வரும்? 2x வரும். அவ்வளோதான், எதுனா நம்ம பிரச்சனை கிடையாது. ஓகேவா, அடிப்பக்கத்து எக்ஸ்னு வச்சு உயரத்தை 2x வச்சுட்டேன். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, கர்ணம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ கர்ணம் கொடுத்தாங்க அப்படின்னா கர்ணம் ஸ்கொயர் சீக்வல் டு அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயர். ஓகேங்களா, எனக்கு கர்ண மதிப்பு எவ்வளோ? 10. 10² எவ்வளோ வரும்? 100. ஓகேங்களா, அடிப்பக்கம் எனக்கு எவ்வளோ? எக்ஸ். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் உயர மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2x. 2x ஸ்கொயர் பண்ணனா 4x². ஓகே, இப்போ 4x² பிளஸ் 4x² எவ்வளோ வரும்? 5x². அப்போ 5x² எனக்கு எவ்வளோ? 100. இப்போ அடிக்கலாம், 1 × 5 25 100. அப்போ 4x² மதிப்பு எனக்கு எவ்வளோ? 20. ஓகேங்களா, இதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும்? √20 வரும். ஓகே, √20 வரும். ஓகே, இதை அப்படியே வச்சுக்கோங்க, இங்கே கொண்டு அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் 20னா 2x எனக்கு எவ்வளோ வரும்? 40. சார் √40 வரும். சாரி, எக்ஸ் இது பிரிக்கலாம், 20 எப்படி பிரிக்கலாம், 4 × 5 20 பிரிக்கலாமா? அப்போ என்ன ஆகும், 4 வெளியே எடுத்துருவோம், அப்போ என்ன வரும், 2√5. எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 2√5. அப்போ எக்ஸ் 2√5னா 2x எனக்கு எவ்வளோ வரும்? 4√5 வரும். ஓகேங்களா, இப்போ அப்ளை பண்ணுவோம், அரை இன்ட்டு 2√5 இன்ட்டு 4√5. ஓகேவா, 1 × 2 கேன்சல். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், 5 × 5 √5 √5 வெறும் 5000, இங்கே 1 4 எவ்வளோ வரும்? 20. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா, சரி. ஸோ நீங்கள் எப்படி போடணும் உங்களுக்கு ஆன்சர் வரும், √20 வச்சு ஆன் வந்தாலும் வரும், இல்லை நீங்கள் பிரிச்சுட்டு கொண்டு வந்தாலும் உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன பண்ணோம், கர்ணத்தை வச்சு என்ன பண்ணுறோம், அடிப்பக்க உயர மதிப்பை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஓர் அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசலானது என்னவாக இருக்கும்? ஓகே, என்ன கேட்குறாங்க, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்குள்ள வித்தியாசம் கொடுக்குறாங்க, எத்தனை வருஷத்துக்கு? 2 வருடம். அப்போ 2 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த ஃபார்முலா வரும், PR² / 100² ஓகேவா, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குள்ள வித்தியாசம் ஃபார்முலா PR² / 100². அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோ? 1 ரூபாய். அசல் மதிப்பு எனக்கு தெரியாது, வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ? 2%. அப்போ 2 × 2 வகுத்தல் 100, எத்தனை டைம் 1? 2 × 1. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், 1 × 2 = 50, 1 × 2 = 50 × 100. ஸோ 50 பெருக்குன்னா 2500. அப்போ 2500 வச்சுங்க என்ன பண்ணுவோம், 1 பெருக்கு எவ்வளோ வரும், 2500 = b. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 2500 முடிஞ்சுக்கும்.
இது 2 ஆண்டுகளாவது இந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா பிஆர் ஸ்கொயர் பை ஹண்ட்ரட் ஸ்கொயர். சப்போஸ் உங்களுக்கு 3 ஆண்டுகள் கேட்டாங்கன்னா இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் என்ன வரும்னா அது பிஆர் ஸ்கொயர் தான். எக்ஸ்ட்ரா என்ன வரும்னா 300 + r டிவைடட் பை 100³ வரும். அவ்வளோதான்ப்பா, இது வந்து 3 ஆண்டுகள்னா தான். 2 ஆண்டுனா இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இந்த ஃபார்முலா கொஸ்டின்ஸ் கேட்டாங்க நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு அசலானது 2 ஆண்டுகளில் ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டி வீதம் கூடுதல் 6050 ஆகிறது எனில் அசலை காண்க. அப்ப கூட்டு வட்டியில் என்ன கண்டுபிடிச்ச அசல் கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் கூட்டு வட்டியில் அசல் கேட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், எனக்கு மொத்த தொகை எவ்வளோ 6050 இன்ட்டு எத்தனை வருஷம் சொல்றாங்க 2 வருஷம். 2 வருஷம் சொன்னாங்கன்னா 200 போடுங்க வகுத்தல். ஓகே, இங்க எத்தனை சதவீத வட்டி 10%, அப்படின்னா 100 ஓட 10 கூட்டிங்க எவ்வளவு வரும் 110. ஸோ அது எத்தனை முறை போடணும், 2 முறை போடணும். நீங்க 100 எத்தனை முறை போறீங்களோ வட்டியும் எத்தனை முறை தான் போடணும், 2 முறை தான் போடணும். ஓகேங்களா, இப்ப என்ன பண்ணோம், மொத்த தொகையை ஃபர்ஸ்ட் மேல போட்டோம், 2 ஆண்டுகள் சொன்னோம்னா 200 போடுறோம், அடுத்து வட்டி எவ்வளவு 10% எவ்வளவு போடுறோம் 110, அப்ப 110 2 முறை போடணும் 2 ஆண்டுகள். அப்படின்னால இப்ப நான் அடிக்கலாமா, 1 0 க்கு 1 0, இந்த 1 0 க்கு இந்த 1 0, அடுத்து 1 11 11, 5 11 55, மீதி 5 55 5 0, அடுத்து 1 11 11 5 0, இங்க 50 இங்க 100 எவ்வளவு வரும், 50 இங்க 2 0. அப்ப ஆன்சர் வரும் 5000. ரொம்ப சிம்பிளா ஆன்சர் பண்ணலாம்ப்பா. முக்கியம் கூட்டு வட்டியில் அசல் கேட்டாங்கன்னா மிகவும் எளிது ஆன்சர் பண்ணி போயிட்டு இருக்கலாம். டை வேஸ்ட் பண்ணவே தேவையில்லை, நீங்க ஆப்ஷன் வந்து ஒவ்வொன்றா போட்டு பண்ண அவசியமும் கேட்கு. ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், ₹1500 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஓர் ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். ஓகேங்களா, ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேவா, இங்க என்ன பண்றாங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டியில் வித்தியாசம் கேட்கறாங்க. ஆனா எத்தனை வருஷம், ஓராண்டுக்கு தான் கேட்கறாங்க. எனக்கு பொதுவா ஓராண்டுக்கு பார்த்தா வித்தியாசம் வராது, பட் நீங்க என்ன சொல்றாங்க அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்றதுனால. அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா நீ ஒரு வருஷம் எத்தனை டைம் கண்டுபிடிப்பீங்க, 2 முறை கண்டுபிடிப்பீங்களா வட்டி. ஏன்னா ஃபர்ஸ்ட் 6 மாசம், அடுத்த 6 மாசம் கண்டுபிடிச்சாதான் எனக்கு ஒரு வருஷமே கிடைக்கும். அப்ப 2 முறை என்ன பண்ணுவீங்க, வட்டி கால்குலேட் பண்ணுவோம். அப்ப 2 முறை வந்துச்சு அப்படின்னா 2 ஆண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதே அரையாண்டுக்கு ஒரு முறை சொல்லிட்டு 1.5 ஆண்டுகளுக்கு வித்தியாசம் கேட்டாங்கன்னா 3 வருமா, ஏன்னா 6, 12, 18 வந்தால் தான் 1.5 வருஷம். அப்போ 3 வந்தால் 3 ஆண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இங்கே 1 ஆண்டு வந்தால் என்ன பண்ணணும், 2 ஆண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ வித்தியாசம் என்ன ஃபார்முலா வரும், பிஆர் ஸ்கொயர்டு பை 100 ஸ்கொயர். ஓகே, எனக்கு அசல் மதிப்பு எவ்வளோ 1500 இன்ட்டு வட்டி எனக்கு எவ்வளோ 10% வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு தான் வட்டி 10%. நான் அரையாண்டுக்கு ஒரு வட்டி கண்டுபிடிக்கிறேன், அப்போ வருஷத்துக்கு 10%னா அரையாண்டுக்கு எனக்கு எவ்வளோ வரும், 5%. அப்போ 2 முறை போடுங்க வகுத்தல் 100 × 100. ஸோ 2 0 க்கு 2 0, அடுத்து 1 5 5 20 5 100, 1 5 5 4 5 20, 15 × 4 5 எத்தனை நாள் இருக்கு, 3 12, மீதி 3, 0 7 30 எவ்வளோ வரும், 7 28, மீதி 2 20 5. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும், 3.75, 3¾ ரூபா. ஆன்சர் எவ்வளோ, 3¼ ரூபா, அவ்வளோதான் முடிஞ்சு. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் எப்படி கொஸ்டின்னா 2 ஆண்டுகளுக்கான வட்டி எவ்வளோ, ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிட்டாங்கன்னா 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்டுக்கணும். இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை ஓராண்டுன்னு சொல்ல என்ன பண்ணுறோம், இங்கே 2 முறை வட்டி கண்டுபிடிப்போம். அப்போ 2 ஆண்டுக்கான ஃபார்முலா போட்டாலே போதும் ஆன்சர் வந்துடும். இதே மாதிரி இங்கே வட்டிங்கிறது என்ன பண்ணும், 1 வருஷம் தான் 10%, அப்போ அரையாண்டுகள் வரும் 5% தான் வரும். ஸோ அதையும் கரெக்டாக போட்டு மறந்தினா ஆன்சர் மாறிப்போம். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் கொஸ்டின், அனிதா ₹9000 வட்டி கடைக்காரிட்டம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றார், 3 ஆண்டுகள் கழித்து ₹12500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தால் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை எவ்வளவு. ஓகேவா, இப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ, 9000 ரூபா. அசல் மதிப்பு எவ்வளோ, 9000 ரூபா. எத்தனை வருஷம் அது வட்டி, 15% எனக்கு வட்டி. எத்தனை வருஷம், 3 வருஷம். எவ்வளோ மொத்தம் அமௌண்ட் திரும்பி நான் கொடுக்கணும், அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு அனிதா, 12500 + ஒரு வாட்ச். ஓகேங்களா,
அப்ப மொத்த தொகை எனக்கு எவ்வளவுன்னு தெரியாது, 12,500 ஒரு வாட்சும் கொடுத்துருக்காரு. அப்ப இந்த வாட்சோட ரேட் எனக்கு எவ்வளவு வரும்னு கொஸ்டின் கேட்கிறாங்க. கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா மொத்த தொகை கண்டுபிடிப்போம், அதாவது வட்டி கண்டுபிடிச்சா அப்படின்னா அசலோட சேர்த்துக்குவோம், அப்ப மொத்த தொகை கிடைச்சிடும்ல. அப்ப இது வந்து தனி வட்டி தான், எஸ்எஸ் இக்குவல் டு BNR/100. அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 9,000 இன்ட்டு எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை சதவீத வட்டி? 5% வகுத்தல் 100. அப்ப 2 0க்கு 2 0, அப்ப 3 × 5 எவ்வளோ வரும்? 45. அப்ப 45 × 90, 45 × 9 போடுவோம், 450. எவ்வளோ வரும்? 450 ரூபா. அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ? 4,050 ரூபா. 4,050. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ? 9,000 ரூபா. அப்போ ரெண்டையும் கூட்டம் மொத்த தொகை, இப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும்? 13,050 ரூபா. ஓகே, அப்போ என்ன பண்ணோம், நான் 13,050 ரூபா கொடுத்ததான் கடன் அடையும். நான் எவ்வளோ தான் கொடுத்தேன்? 12,000 கொடுத்தேன், இன்னொரு வாட்ச் கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ணோம், அந்த 12,500 கழிப்போம். ஸோ கழிச்சு எனக்கு எவ்வளோ மீதி எவ்வளோ வரும்? 550 ரூபா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், அந்த 550 ரூபா பதில் என்ன பண்ணுறோம், வாட்சியை கொடுத்து கடனை முடிக்கிறோம். அப்போ வாட்சோட ரேட் எனக்கு எவ்வளோ? 550 ரூபா. அவ்வளோதான் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? ஸோ பொதுவாக வட்டி கண்டுபிடிச்சோம், அசரோட சேர்த்து கூட்டினா மொத்தத்துக்கு கிடச்சி, அப்போ மொத்தத்துக்கு மொத்தம் 13,050 ரூபா, நான் கொடுத்தது 12,500 தான். அப்போ கழிச்ச மீதி எவ்வளோ வரும்? 550 ரூபா அது வரும். அந்த 550க்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்சை கொடுத்து கடனை முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 12 மற்றும் 20 நாட்கள் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு பி ஆனவர் சென்று விடுகிறார். மீதம் உள்ள வேலையை ஏ ஆனவர் 4 நாட்களில் முடிக்கிறார் எனில், தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்கள் பிறகு பி வேலையை விட்டு சென்றார்? ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓகேவா? இப்போ மீதம் உள்ள வேலை, மீதம் உள்ள வேலை யார் செஞ்சா? ஏ. அப்போ ஏவோட செய்த வேலை தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஏ உடைய செய்த வேலை, ஏன்னா ஃபர்ஸ்ட் செய்த வேலையை கொடுத்துட்டு மீத வேலை கொடுத்துருக்காங்க, என்ன பண்ண இதனை முடிச்ச கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மீதி வேலை தான் எனக்கு செய்த வேலை. அப்ப ஏ செய்த வேலை எவ்வளோ? ஏ வந்து ஒரு வேலை முடிக்க எத்தனை நாள் ஆகும்? 12 நாள் ஆகுமா? அப்ப 1/12. எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காரு? 4 நாள் தான் பார்த்தாரு. அப்ப இதை அடிச்சாலும் வரும் 1/3. அப்ப ஏ செய்த வேலை எவ்வளோ? 1/3, அதாவது மீதி வேலை தான் 1/3. அப்ப இங்க செய்த வேலை எவ்வளவா இருக்கும்? ஏ செய்த வேலைங்கிறது என்னது? மீதி வேலை. ஏ செய்த வேலைங்கிறது மீதி வேலை தான் ஏ செஞ்சிருப்பாரு. எவ்வளோ? 1/3 பங்கு. அப்ப இதுக்கு மட்டும் எவ்வளவு பங்கு இருந்திருக்கும்? 2/3 பங்கு இருந்திருக்கும். எவ்வளவு பங்கு இருந்திருக்கும்? 2/3 பங்கு இருந்திருக்கும். இந்த 2/3 பங்கு யார் செஞ்சிருப்பாங்க? இரண்டு பேருமே சேர்ந்து செஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் பி வெட்டி விலகி போறாரு. அப்ப இரண்டு பேரும் சேர்ந்து என்னது? ஏ பிளஸ் பி தானே. இப்ப ஏ பிளஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ பிளஸ் பி எப்படி கண்டுபிடிப்போம்? இரண்டு பேரையுமே என்ன பண்ணுவோம்? மேலே பெருக்கும். 12 × 20 வகுத்தல், ரெண்டு பேருமே ஏ பிளஸ் பேரும் கேட்குறான், மேலே பெருக்கிட்டு கீழே கூட்டணுமா? எவ்வளோ வரும்? 32. ஓகேவா? இப்போ அடிங்க, 1 3 3 4 3 12, 1 2 2 16 2 32, 1 4 4 4 16, அடுத்து 1 4 4 5 20. பான்சனுக்கு எவ்வளோ? 5. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மீதி உள்ள வேலையை ஏ தானே செய்கிறாரு. அப்போ ஏ எவ்வளோ செஞ்சான்னு ஃபஸ்ட் நான் பார்க்க போகிறேன். அப்போ ஏ வந்து ஒரு வேலை முடிக்க 12 நாள் ஆகும். ஆனால் எவ்வளோ நாள் பார்த்தாரு? 4 நாள் தான் பார்த்தார். அப்போ 1/12 × 4, அப்போ எவ்வளோ வரும்? 1/3. அப்போ இந்த 1/3 வேலையை தான் ஏ வந்து செஞ்சுருக்காரு. அப்போ எனக்கு முன்னாடி எவ்வளோ வேலை இருந்திருக்கும்? 2/3 வேலை இருந்திருக்கும். அப்போ இந்த 2/3 வேலை யார் பார்க்குறாங்க? ரெண்டு பேர் சேர்ந்து தானே பார்ப்பாங்க. அப்போ ஏ பிளஸ் பி தானே பார்த்துருப்பாங்க. அப்போ ஏ பிளஸ் பி என்ன வரும்? ரெண்டையுமே பெருக்கிட்டு கீழே ரெண்டையுமே கூட்டணும். ஓகேவா? ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஸோ கொஸ்டின் பார்க்கறது வித்தியாசமாக தெரியற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணி முடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், x = y = 2:3 எனில், 3x + 2y = 2x + 5y இன் மதிப்பு காண்கும். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஏன்னா அனைவரும் இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஒரு போட்டித் தேர்வை பொறுத்த அளவுக்கு அனைவரும் ஆன்சர் பண்ணுற கொஸ்டினும் கண்டிப்பாக நம்மளும் ஆன்சர் பண்ணணும். ஸோ அதே மாதிரி கஷ்டமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அந்த கொஸ்டின் நம்ம ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா நம்ம அனைவருக்கும் முன்னாடி இருப்போம். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், கஷ்டமான கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறது ரொம்ப தெளிவாக இருக்கணும், அனைவருக்கும் தெரிஞ்ச கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும், தெளிவாக இருக்கணும். ஓகேவா? சரி, தான் போட்டி தேர்வு. ஓகே, அப்போ x = y எவ்வளோ? 2:3. அப்போ எக்ஸ் மதிப்பு 2, ஒய் மதிப்பு 3, அப்படியே அப்ளை பண்ணுங்க. 3x + 2y
இஸ்டு 2x பிளஸ் 5y. ஓகே, எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? எக்ஸ் மதிப்பு எனக்கு ரெண்டா, அப்போ மூவி ரெண்டா ஆறு, பிளஸ் ஒய் மதிப்பு எவ்வளோ? மூணு, அப்போ இரு மூணா ஆறு இஸ்டு எக்ஸ் மதிப்பு எனக்கு எவ்வளோ? ரெண்டு, அப்போ ரெண்டு ரெண்டா நாலு, பிளஸ் ஒய் மதிப்பு எனக்கு எவ்வளோ? மூணு, அப்போ ஐ மூணா பதினஞ்சு, அப்போ எவ்வளோ வரும்? பன்னெண்டு இங்கே இஸ்ட்டு 19. ஆன்சர் எவ்வளோ? 12:19, அவ்வளோதான் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? சரி, எக்ஸ் மதிப்பு ரெண்டு, அப்போ இரண்டு ஆறு, ஒய் மதிப்பு மூணு, இரு மூணு ஆறு, ஆறாயிரம் கூட்டினா 12. அதேமாதிரி இங்கே ரெண்டை பிறகுனா 4, இங்கே மூணு பிறகுனா 15, கூடனா 19. அப்போ 12:19 சுருக்க முடியாது, அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், டேரெக்டாக அவனே மதிப்பு கொடுத்துட்டாங்க, எக்ஸ்னா ரெண்டு, ஒய்னா மூணு, ஏன்னா ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட், செகண்ட் உள்ளது செகண்ட், அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட பல்லுறுப்பு கோவைகளின் மீ போமாவை காண்க. ஸோ கண்டுபிடிக்கலாம், என்ன கொடுத்தாங்க, 5x²-10x, அடுத்து x²-4, அடுத்து x-2² ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இருக்குது, 5x²-10x, என்ன பண்ணலாம், எது காமனாக இருக்குது, 5x காமனாக இருக்கா? இப்போ 5x காமனாக இருந்தால் என்ன பண்ணுவோம், மீதி உள்ளனாக்கு பார்ப்போம், இப்போ மீதி என்ன இருக்கும், x-2, ஏன்னா 5x²-10x வந்துருச்சுங்களா, அப்போ 5x²-10x எப்படி பிரிச்சிருக்கோம், 5x x-2 பிரிச்சிருக்கோம். அடுத்து x²-4 எப்படி எழுதலாம், 2² எழுதலாமா, 4 எப்படி எழுதலாம், 2² அப்போ என்ன வரும், x+2 x-2 ஓகே. அடுத்து என்ன இருக்குது, x-2² இது என்ன பண்ண போகிறேன்னு, இதை அப்படி தான் வச்சுக்க போகிறேன், நான் எதுவுமே பண்ணல, ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ காமனாக உள்ளதை பார்ப்போம், அடுக்கு பெருசுன்னு எழுதுவோம். ஸோ என்ன பண்ண போகிறேன், இதை அப்படி தான் வச்சுக்க போகிறேன், ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணுமே என்ன பண்ண தனித்தனியாக வச்சாச்சு. ஸோ என்ன கேட்டுக்கலாம், மீ போமா, மீ போமானக்கு என்ன பண்ணும், அனைத்துமே எழுதணும், அனைத்துமே எழுதணும், அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக இருக்கணும், அடுக்கு எப்படி இருக்கணும், பெரியதாக இருக்கணும். அப்போ அனைத்துமே எழுதுவோம், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் என்ன வரும், 5x, அப்போ 5x ஓகே. அடுத்து x-2, அப்போ இங்கே x-2 இருக்கு, இங்கே x-2 இருக்கு, இங்கே என்ன இருக்கு, x-2² அப்போ x-2² தான் போடணும், ஏன்னா x-2 அடுக்கு பெருசது, x-2² தான் பெருசு, அப்போ இதை தான் நான் போடுவேன். ஓகே, வேற என்ன ரிமைனிங் இருக்கு, x+2 ஓகேங்களா? சரி, இது நான் ஆப்ஷன் இருக்கான்னு பார்ப்பேன், இல்லை அப்படின்னு என்ன பண்ணுறதுன்னா, இந்த 5x இது என்ன பண்ணலாம், பெருக்கலாம், அதாவது எக்ஸ் மட்டும் உள்ள பெருக்கு, அப்போ 5, இதாவது இங்கே இதை தான் பெருக்க போகிறோம், அப்போ எக்ஸ் உள்ள பிறகுனா x², எக்ஸ் உள்ள பிறகுனா 2x, இங்கே என்ன இருக்குது, x-2² அப்போ 5x²+2x x-2² எங்கே இருக்குன்னு பாருங்க, எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி ஓகே, 5x²+2x x-2² ஓகேங்களா? ஏன்னா இப்படி எனக்கு இருந்தாலும் எனக்கு ஆன்சர் கரெக்ட் தான், பட் இங்கே என்ன பண்ணாங்க, இரண்டுமே அது எக்ஸை மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டாங்க, ஏன்னா எக்ஸை வெளியே வைக்கிற என்ன பண்ணுறாங்க, உள்ளே கொண்டு போயிட்டாங்க, அவ்வளோதான் ஆன்சர் முடிச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், 3 எண்கள் 2:3:5 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது, அதன் மீச்சிம் எனக்கு எவ்வளோ, 900 எனில் மீ போவா காண்க. இந்த கொஸ்டின் வந்து நான் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. எப்படி ஆன்சர் பண்ண போகிறோன்னா, மீச்சி மதிப்பு எனக்கு எவ்வளோ, 900 வகுத்தல், இங்கே என்ன விகிதம் இருக்குது, 2:3:5 ஸோ விகிதங்களை அப்படியே பெருக்கணும், அவ்வளோதான். ஸோ 900 மேலே போட போகிறோம், விகிதங்களை பெருக்கி கீழே போட போகிறோம், 2:3:5 இது நீங்கள் பெருக்கலாம் பெருக்காதிங்க, அப்படி அடிங்க, 1 2 452 900, 1 3 5 45 0, 1 5 5 0, பான்சனுக்கு எவ்வளோ வரும், 30 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்போ மீப்போ மதிப்பு எனக்கு எவ்வளோ, 30. ஸோ அப்போ விகிதங்கள் கொடுத்து மீச்சிமா கொடுத்து மீ போவா கேட்டாங்க அப்படின்னா, அந்த மீச்சிமாவை இந்த 3 எண்களும் பெருக்கி வகுத்தாலே போதும், ஆன்சர் முடிஞ்சு. இதை போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, ஈஸியாகவே ஆன்சர் பண்ணி முடிச்சிடலாம், பார்க்கதே வித்தியாசமாக இருக்கும், பட் என்ன பண்ணலாம், ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், x³-27 x-3² x²-9 இதோட மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது ஜிசிடி அப்படின்னா ஹச்சிசிஎம், இப்போ கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இருக்குது, x³-27 என்ன பண்ணலாம், 3³ எழுதலாம் ஓகேவா? ஏன்னா இங்கே எக்ஸ் மேலே என்ன க்யூப் வந்தால் பின்னா நம்ம க்யூப் எழுதணும், ஸ்கொயர் வந்தால் ஸ்கொயர் எழுதணும், அதை வந்தால் எழுதணும் ஓகேவா? அப்போ x³-3³ என்ன வரும்னா,
எக்ஸ் மைனஸ் த்ரீ, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் த்ரீ எக்ஸ், அடுத்து ப்ளஸ் ஒன்பது, அடுத்து எக்ஸு மைனஸ் த்ரீ ஹோல் ஸ்கொயர். இது என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எழுதலாம். இதை நீங்கள் ஸ்கொயரில் அப்படி வச்சுக்கலாம், இல்லை தனித்தனி எழுதினாலும் பரவாயில்ல. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது, இங்கே என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூணு ஸ்கொயர் எழுதும், அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் த்ரீ எக்ஸு மைனஸ் த்ரீ. ஸோ கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டாங்க, மீ போ வா, ஸோ மீ போவானா ஹச்சிசிஎம். இங்கே என்ன பண்ணுன்னா, பொதுவானது பொதுவானது அடுக்கு சிறியதாக எழுதணும். ஓகே, இங்கே எது பொதுவானக்கு இருக்கு, எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் த்ரீ, இது மூணாலும் பொதுவாக இருக்கு. இதில் அடுக்கு சிறிய என்னது, எனக்கு அனைத்துமே சமமாக இருக்குது, அப்போ என்ன வரும், எக்ஸ் மைனஸ் த்ரீ. வேறு எதுவும் பொதுவாக இருக்கா, வேறு எதுவுமே பொதுவாக இல்லை, ஆன்சர் அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ஆன்சர் எவ்வளோ, எக்ஸ் மைனஸ் த்ரீ. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, மீ போ கா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இருபத்தி ஐந்து ஏ பி கியூப் சி, ஹண்ட்ரட் ஏ ஸ்கொயர் பிசி, ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஏபிசி, இதோட மீ போக்கா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பருக்கு கண்டுபிடிப்போம், இருபத்தஞ்சு நூறு நூற்றி இருபத்தஞ்சு, இருபத்தஞ்சு நூறு நூற்றி இருபத்தஞ்சு. ஸோ என்ன பண்ணலாம், இருபத்தஞ்சில் அடிப்போமா, அடித்தவள வரும் ஒன்று நாலு அஞ்சு, ஸோ அதுக்கு அடிக்க முடியுமா, முடியாது. அப்போ எவ்வளோ வரும், இருபத்தி அஞ்சு. ஸோ நான் போனதில் சொன்ன மாதிரி தான், பொதுவாக வரணும், அடுக்கு சிறியது. ஓகேவா, ஏ அனைத்துலேயுமே இருக்கா, இருக்குது, அடுக்கு சிறியதுன்னு அது வெறும் ஏ தான். அடுத்து பி அனைத்துலேயுமே இருக்கா, இருக்குது, அப்போ அடுக்கு சிறியனது வெறும் பி தான். அடுத்து சி அனைத்துலேயுமே இருக்குது, அடுக்கு சிறியதுனது வெறும் சி தான். அப்போ என்ன ஆன்சரு, இருபத்தி ஐந்து ஏபிசி, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ரொம்ப சிம்பிளாக பண்ணி மாதிரி கேட்டால் நம்பர் தனியாக ஆன்சர் பண்ண போகிறீங்க, அதே மாதிரி ஸ்கொயர் இதுக்குலாம் என்ன பண்ணும், இது மாதிரி கம்பேரிசன் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ரூபாய் தொண்ணூறிலிருந்து ரூபாய் ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் இன்னைக்கு விளங்கிக்கிறாங்க. ஓகே, குறைவின் சதவீதம் கேட்டாலும் சரி, அதிகரிப்பின் சதவீதம் கேட்டாலும் சரி, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ளே வித்தியாசம், ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இன்றைக்கி எவ்வளோ வரும், நாற்பது வகுத்தல் எதுலேருந்து குறையுது, தொண்ணூறு ரூபாய் தானே குறையுது, அப்போ தொண்ணூறு கீழே இன்ட்டு நூறு, அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மேலே போடணும், எங்கிருந்து குறையுது எங்கிருந்து கூடுது அந்த மதிப்பை கீழே போடணும், இன்ட்டு நூறு. இப்போ அடிக்கலாம், ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, அப்போ ஒன்பது வச்சு எங்கே அடிக்கும்போது என்ன பண்ணலாம், மொத்தமாக பெருங்க, நானூறு பை ஒன்பது. அப்போ அடித்தனக்கு எவ்வளோ வரும், நானூறில் நாலொம்பதா முப்பத்தி ஆறு, மீதி நாலு நாலொம்பதா முப்பத்தி ஆறு, மீதி எவ்வளோ நாலு தான், அப்போ நாற்பத்தி நாலு, நாலு பை ஒன்பது சதவீதம் ஆன்சர், நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது சதவீதம், அவ்வளோதான். மற்ற அனைத்தையும் பார்த்தா முழு நம்பர், இது மட்டும் ஒரு பின்னமாக சொல்லி என்ன பண்ண, மேக்ஸிமம் நிறைய பேர் இதெல்லாம் வரான்னு சொல்லிட்டு இன்னும் வேறமா யோசிச்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கு என்ன வருதோ அது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க, அது இருந்தால் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின், இருபத்தி ஐந்து கிலோ கிராமில் மூணு புள்ளி ஐந்து கிலோ கிராம் எத்தனை சதவீதம் கேட்குறான். ஓகேவா, அப்போ மொத்தம் என்ன, அது இருபத்தி ஐந்து கிலோ கிராம் என்கிட்ட இருக்கு, அப்போ இருபத்தி ஐந்து கிலோ கிராம் மேலே, இது மொத்த மதிப்பு தான் இருபத்தி ஐந்து கிலோ கிராம். அதில் என்ன கேட்குறாங்க, மூணு புள்ளி ஐந்து கிலோ கிராமோட சதவீதம் கேட்குறாங்க. அப்போ மூணு புள்ளி ஐந்து கிலோமோட சதவீதம் நான் கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ மூணு புள்ளி ஐந்து வகுத்தல் இருபத்தி ஐந்து இன்ட்டு நூறு. ஓகே, ஸோ மேலே வந்து பாயிண்ட்ஸ் இருக்கு, இங்கே வந்து பாயிண்ட்ஸ் இல்லை, எப்படி சார் ஆன்சர் பண்ண, ஒன்றுமே இல்லை. இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கா, ஓகே, அப்போ என்ன பண்ணும், பத்தால் பெருக்கணும், அப்போ முப்பத்தி அஞ்சாகும். அப்போ கீழே பத்தால் பெருக்குன்னா இரநூத்தி ஐம்பது ஆகும். ஓகே, மேலே பத்தால் பெருக்குனா முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு, கீழே பத்தால் பெருக்குன்னா இரநூத்தி ஐம்பது, ஏன்னா மேலே பெருக்குனா கீழே பெருக்கணும், அப்போ தான் மதிப்பு மாறாமல் இருக்கும். முப்பத்தஞ்சு பை இரநூத்தி ஐம்பது இன்ட்டு நூறு. இப்போ அடிங்க, ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, ஈரஞ்சா பத்து, ஐயஞ்சா இருபத்தஞ்சு, ஓரஞ்சஞ்சு ஏழஞ்சா முப்பத்தஞ்சு, அப்போ ஏழு இன்ட்டு ரெண்டு எவ்வளோ வரும், பதினான்கு சதவீதம், ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா, சரி, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம்ப்பா. அவங்க என்ன மதிப்பு கீழே போட சொன்னால் அதான் போடணும், இங்கே எது பெரிய நம்பர் அதான் கீழே போடணும், அப்படி ரூல்ஸ்லாம் கிடையாது. இங்கே இருபத்தி ஐந்து கிலோ கிராம்னா மூணு புள்ளி ஐந்து கிலோ கிராம் எத்தனை சதவீதம் கேட்டாங்க, அப்போ இதுதான் எனக்கு என்ன வரும், மேலே வரும், அப்போ இது கீழே வரும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின், ராம் வாங்கிய முப்பத்தாறு மாம்பழங்களில் ஐந்து மாம்பழங்கள் அழுகிவிட்டன எனில் அழுகிய மாம்பழங்களின் சதவீதத்தை காண்க. அப்போ ஐந்து மாம்பழங்கள் அழுகி போச்சு, அப்போ ஐந்து மேலே போடுவோம், மொத்த எத்தனை மாம்பழம் இருக்குது, முப்பத்தாறு மாம்பழம்,
சதவீதம் கேட்டாலும் 100 இப்போ என்ன பண்ணலாம், அடிக்கலாம். 25 நாங்கா 100, 9 நாங்கா 36. ஸோ 9 வச்சு எங்கே அடிக்க முடியாது, மொத்தமாக பெருக்கணும். 5 25 125 வகுத்தல் 9. ஸோ 12 ஓரம்போதா 9, மீதி 3. 35 39 27, மீதி எவ்வளோ வரும், 8. 8 ஜீரோ சேர்த்தா 80. அப்போ 80 எத்தனை 9 இருக்கும், 89 72. ஓகே, மீதி எவ்வளோ வரும், 8 தான் வரும். ஓகேங்களா, அதே மாதிரி திரும்பி எவ்வளோ தான் வரும், 8 தான் வரும். இதை முழு நம்பராக சொல்லணும் அப்படின்னா எப்படி சொல்லுவோம், 13.8. இங்கே இருக்குன்னா அது 8 தானே போகுது, அப்போ என்ன பண்ணலாம், 9 கூட சொல்லலாம். அப்போ ஆன்சர் இங்கே எவ்வளோ, 13.89%. இதுதான் சரி. இங்கே வந்து பார்த்தா 13.88 இருக்குல்ல சார், நீங்கள் அதை போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, அது மாதிரி போடலாம், பட் அது மாதிரி 8.9 என்கிட்ட இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நான் போட்டிருப்பேன். பட் ஏன் அங்கே போடலன்னா, எனக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு மீதி 8 தான் கிடைக்கும், 0 சேர்ப்பேன், 8 தான் கிடைக்கும், போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு என்ன 8 8 8 8 போயிட்டே இருக்குதா, அப்போ 8 8 போகிறனால இந்த நம்பர் என்னது 8 அதிகமாக தான் இருக்குது, அப்போ என்ன பண்ணலாம், இது பதில் 9 வச்சுக்கலாமா, அப்போ 8.9%. ஸோ அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அப்போ கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு இது மட்டும் இல்லை, இது மட்டும் ஆன்சர் பண்ணியிருப்பேன், பட் எனக்கு ரெண்டுமே இருக்கனால எனக்கு இதை விட எனக்கு இது தான் பெட்ரு, அப்போ இதுக்கு தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, எனக்கு இதாச வருது அடித்து பார்த்தா கரெக்டாக தான் போடக்கூடாது, ஏன்னா அதை முடியல, இல்லை போயிட்டே தானே இருக்குது, போயிட்டு இருந்தால் விகித முறை என்னால் இருக்குது. ஸோ முடிக்கும் என்ன பண்ணுறது, ஒன்று அதிகப்படுத்த நம்ம என்ன பண்ணலாம், தோரையும் போட்டு முடிப்போம்ல, அதுதான். ஸோ அப்போ 13.89%. ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கணும். ஸோ தொடர்ந்து ஆதரவு தந்து கொடுத்துருங்க, அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும். நன்றி, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.